ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் டப்பிங்கில் ஜிஃபை ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்க பேரட் ஹவுஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பேரட் ஹவுஸ் இது 2019 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் படம். இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சாரி ஃபெட்னஸ், அனிட் சதா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம படத்தோட ஹீரோ, அவருக்கு ஒரு வயசான அம்மா, ஒய்ஃபு, 3 பொன் பசங்க, ஒரு பையன் இருக்காங்க. அவங்க தம்பியும் அவங்களோட தான் வீட்டுல இருக்காரு. அவரு டாக்ஸி ஓட்டி குடும்பத்தை காப்பாத்திட்டு வராரு. அதே மாதிரி பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஆண்டனின்னு ஒருத்தவங்களும் அவங்க ஒய்ஃபும் ஒரு குட்டி பையனா இருக்காங்க. ஆண்டனியும் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் ஒன்னா படிச்சவங்க. அதனால அவங்க அப்பப்ப மீட் பண்ணுவாங்க. அதை நம்ம ஹீரோ எப்பயுமே தப்பாதான் பாத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு தீபாவளி அன்னைக்கு நம்ம ஹீரோவோட பெரிய பொண்ணு அவங்க அண்ணனை போயிட்டு வா நம்ம ஹைடான்சிக் விளையாடலான்னு கூப்பிடுறாப்புல, அவரு நான் இப்ப வரமாட்டேன்னு சொல்லவும் அவங்க கூட இருக்க தம்பிய அதாவது சித்தப்பாவை அந்த பொண்ணு போய் கூப்பிடுது. சரிமா வா விளையாடலான்னு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுக்காக போறாங்க. அப்ப அந்த பொண்ணு இவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு சுடுகாட்டு பின்னாடி போய் ஒளியுது. அங்க யாரோ ஒருத்தர் வந்து அந்த பொண்ணு தலையில அடிச்சிடறாங்க. அந்த பொண்ணை காணுமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அடுத்த நாள் தான் தெரியுது அந்த பொண்ணோட பாடி அந்த சுடுகாட்டுல இருக்குன்னு. அங்க போயிட்டு பார்த்து அதுக்கப்புறம் அது போலீஸ் கேஸ் ஆகுது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும் போது அவங்க வீட்டுல பல கொலைகள் லைனா நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்றத கடைசியில கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பாக்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லி ஆகணும். இது ஒரு தரமான ஸ்டோரி பிளாட்டு. த்ரில்லர் ஜானருக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே படத்தில் ஆவரேஜா தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு மினிமம் பட்ஜெட் படம், அது அந்த அளவுல தான் எடுத்திருக்காங்க. ஆனா இவங்க ஸ்டோரி வைஸும் ரைட்டிங் வைஸும் ஒரு தரமா எழுதி எடுத்ததுனால இந்த படம் ரொம்ப சூப்பரா என்கேஜ் பண்ற அளவு இருக்கு. படத்துல சில சீன்ஸ் மட்டும் லேக் ஆக தான் செய்து, ஆனா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யாருக்கெல்லாம் ஒரு பக்காவான ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணுமோ கண்டிப்பா அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு சந்திக்கலாம். தேங்க்யூ.